குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த மெடிடேஷன், தியானம், தவம் இதெல்லாம் பண்ண 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 பிரபஞ்சமும் இவங்களும் ஒன்னாயிடுவாங்க. ஹார்மோனி வித் த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. இயற்கையோட ஒன்றா கலந்துருவாங்க. கலந்துருவதுன்னா காணாமல் போறது கிடையாது, அது ஒரு எண்டுக்கு மேலே நடக்கும். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இயற்கையும் மனிதனும் ஒன்றாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக சூப்பராக அது ஆறு போகிற போக்குலேயே போகிற கணக்கு. அது ஆறுக்கு ஆப்போசிட்டில் நீச்சல் அடிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க, எனர்ஜி போயிடும், உயிர் போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஆறு போகிற போக்குலேயே போகிறது, அந்த ஆறு தான் இயற்கைன்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த இயற்கை போகிற போக்குலேயே போனீங்கன்னா அது கொண்டு போய் உங்களை கடலில் சேர்த்துறோம். இதில் பல பேருக்கு என்ன டவுட்னா, நான் மெடிடேஷன் பண்ணால் நான் நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. பல அதிசயங்கள் நடக்கும், பல மேஜிக் நடக்கும், பல மிராக்கள் நடக்கும், மிரண்டு போவீங்க. அனுபவங்களை ஷேர் பண்ணக்கூடாது, அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்குள்ளே நம்ம போவேணா. அது உங்களுடைய நல்லதுக்காகவும் எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன், சரிங்களா? பேஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன ஒரு அறியாமை இருக்குது. மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, என்ன நடக்க போதோ அதை தான் நீங்கள் நினைப்பீங்க. என்ன நடக்க போதோ அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இயற்கையோட ஒன்றிணையும் போது இயற்கை எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்ற ரகசியங்கள் புரிய ஆரம்பிக்கும். இயற்கையின் நீங்களும் ஒன்றாவீங்க. அப்போ மெடிடேஷன், தவம் இந்த மாதிரியான ப்ராசஸ் என்னென்னா, இயற்கையோட ஒன்றாக கலக்கும் ப்ராசஸ் தான். அப்போ நான்ற அகந்தை குறைய, நான்ற அகம்பாவம் குறைய, அந்த ஆணவம் ஈகோலாம் குறைய குறைய அந்த ஆன்ம சக்தி வெளிப்பட்டு அந்த பரம்பொருளோடு கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்பப்போ அப்பப்போ போய் கனெக்ட் ஆகிட்டு வருவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் நீங்களும் ஒன்றாயிடுவீங்க, சரிங்களா? அப்போ அப்படி அந்த ட்ராவலில் போகும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும், பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும், பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ என்னென்னா, எல்லோரும் என்ன நினச்சிக்கன்னு, நான் நினைக்கிறது தான் அங்கே நடக்குதும்பாங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்கலை, என்ன நடக்க போதோ அதுதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஒன்று தான் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் இருப்பு நிலை, அது மட்டும்தான் தெரியும். புதுசாக நம்ம எதையும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் மெடிடேஷன் தவம் இதெல்லாம் பண்ணும்போது பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த முடியாதா, இயற்கையை மாற்றி அமைக்க முடியாதா? நிச்சயமாக மாற்றி அமைக்க முடியும், அதுவும் முடியும். அது நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்து. ஆற்றல் நிலை வேஸ்டாகும், உங்களுடைய அத்தனை வருட தவம் வீணாக போகும், உயர்ந்த நிலைக்கு போக முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு பவர்ஸ் வந்துச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, நாலு பேருக்கு பில்டப்பாக காட்டுவீங்க, பார்த்தியா எனக்கு இந்த பவர்லாம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, காலில் விழுவாங்க, உங்களை கடவுள் மாதிரிலாம் பார்ப்பாங்க, வைப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், அதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கைக்காகவும் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம், உலகம் தாண்டின வாழ்க்கைக்கு பிறவியில்லா பெருவாழ்வுக்காக அதை நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம், சேமித்து வைத்த தவ ஆற்றலை வீண் செய்யாமல், அதை வேஸ்ட் பண்ணாமல் சேமித்து வைத்து சாயுச்ச நிலையான அந்த சமாதி நிலை, சமாதி நிலையை கடந்த நிலை, உயர்ந்த நிலை, அருட்பெருஞ்சோதி நிலை, அந்த நிலையை நம்ம போய் அடையணும். அதை விட்டுட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஆற்றலை. ஸோ மெடிடேஷனில், தவத்தில் இந்த நிலையெல்லாம் பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது அனைவருக்கும் நல்லது. இயற்கையை மாற்றி அமைக்கணும், முற்படுவது முட்டாள்தனம், அது தேவையில்லாத வேலை நமக்கு, அது வேண்டாம். ஆனால் இந்த நிலைக்கு போகும்போது அதை விட பெரிய அதிசயங்கள், பல விஷயங்கள்லாம் நடக்கும். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அதுலேயும் மூழ்கியும் இருந்து விடக்கூடாது. அதற்கும் அப்பால் போ, அதற்கும் அப்பால் போ, அதற்கும் அப்பால் போன்னு சொல்லி அதை தாண்டி அடுத்து என்ன போயிட்டே இருக்கணும், நின்றக்கூடாது. அப்படி போக போக தான் உண்மை என்ன என்பது உங்களுக்கு புரிய வரும்.